तरह तरह पेवा आंसर केलिए अटय विडय नीन आंसर आंसर नंबक तेवल अधिक लाभते तरह तरह पेटर कंपिटी वाले तरह पेटिंग Yes, आंसर आंसर तनिचियापड़पुरुंगो नाम तरह अरगर पल्याण तरह कल्याण ब्रोकर अंदमेंटल नाम और लाभते कंडलाम तरह कंडलाम योजिपरा अनुभव तरह तरह पणक उमूहम सर ओके विषय पार अधिक
கொள்வனவாளர் விற்பனையாளர் தொடர்பான சரியான தரவுகள் பேணணும். சரி ஓகே, நான் இப்ப நான் விளங்கப்படுத்தணும்பாங்க, இனி டைப் பண்ணாது, நான் ஆன்சர்கள் இனி டைப் பண்ணாது, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கேன் பாருங்களா. சரி அப்போதும், நீங்க நிறைய ஆன்சர்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்ப நாம நான் இப்ப நான் அப்ப ஏஜென்ட் சிஸ்டத்தை படிப்பிக்கிற இலகுவா இருக்கும் இந்த கன்செப்ட்ல நான் இருந்து கொள்றேன் என்று சொன்னா, நீங்க நிறைய ஆன்சர்கள் சேவ் பண்ணிருக்கிறீங்க. சரியா? சரி ஓகே. அதாவது அதுல பாத்தீங்கன்னா முதலாவது ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னா, தன்னிச்சையாக செயற்பாடு, தன்னியக்க செயற்பாடு. தன்னியக்க செயற்பாடுன்னு சொல்றதுல மீனிங் என்னன்னா, சுதந்திரமாக செயற்படக்கூடியதா இருக்கணும். சரியா? அதாவது இந்த தன்னிச்சையாக செயற்படுறன்னு சொல்லக்கிட்டாவ என்ன அர்த்தம்னு சொன்னாப்லேயே, இந்த கொள்வனவாளரும் விற்பனையாளரும் அவரை என்ன செய்யக்கூடாது, அவரை ஆட்ட, அதாவது எப்படி சொல்ல என்ன சொல்ல என்ன, அதாவது என்ன, நாம பேச்சுவழக்கு சொல்லுவோம், விற்பனையாளரா இருக்கட்டும், கொள்வனவாளரா இருக்கட்டும், அந்த ரெண்டு பேரையும் இவரை என்ன செய்யல, கட்டுப்படுத்த முடியாதவர் காணப்படும். அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ள இவர் போகாதால இருக்கணும், அதான் தன்னிச்சையான செயற்பாடாக இருக்கணும். அது அப்படி காணப்பட்டா மட்டும்தான் சுதந்திரமான முடிவெடுக்கணும். விற்பனையாளர கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் கொள்வனவாளர் பாதிக்கப்படுவார். கொள்வனவாளர கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு தரகர் இருப்பதாக இருந்தால் விற்பனையாளர் பாதிக்கப்படுவார். ஆகவே தன்னிச்சையாக இருக்கணும், அவர் சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமா முடிவெடுக்கக்கூடிய மன ஒரு ஆற்றலும் அவருக்குள்ள என்ன செய்யணும், காணப்படும். சரியா? அடுத்தது இன்னொன்று இருக்கு பிள்ளையே, முட்செயற்பாடு. என்னன்ற இருக்கு? முட்செயற்பாடு இருக்கு. ஆகவே இது என்னன்னு சொன்னால், அதாவது முட்செயற்பாடு என்ன, ப்ரீ ஆக்டிவ் சொல்றவர், அதாவது தெரிஞ்சு முட்செயற்பாடு சொல்றவர் என்னண்டா, இப்ப ஒரு தரகருக்கிட்ட ஒரு பொருள் ஒன்று கிடைக்குது, ஒரு விற்பனையாளர் கொண்டது தாரார், விற்பனையாளர் ஒரு பொருள் ஒன்று கொண்டது தாரார், இந்த பொருளை வித்து தாங்க தாரார். இப்ப இவர செயற்பாடு எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த பொருளை விக்கிரத்துலதான் மும்முரமா இருக்கணும், அதான் முட்செயற்பாடு. அந்த பொருளை விக்கிரத்துல காட்டுகின்ற அக்கறை, அந்த வெளிக்காட்டுற தன்மை தான் உட்செயற்பாடு. அதாவது இந்த தரகருக்கிட்ட ஒரு நோக்கம் ஒன்று கிடைக்க பெற்றால் அந்த நோக்கம் கிடைக்கும் வரைக்கும் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கும், அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறது தான் உட்செயற்பாடு சொல்றது. அதாவது இது எப்படி இருந்தாலும் கொள்வனவாளர் சொல்றார் தனக்கு இந்த பொருள் ஒன்று பெற்றுத்தாங்க சொன்னார்னு சொன்னார், அந்த பொருள் இருக்கிற அந்த யாருக்குதான் அந்த பொருள் இருக்கோ, அந்த பொருள் இருக்கிற விற்பனையாளரை தேடி பிடிச்சி என்ன கஷ்டப்பட்டுனாலும் கண்டுபிடிச்சி அந்த விற்பனையாளர்கிட்ட அந்த பொருளை வாங்கி கொள்வனவாளர்கிட்ட கொடுக்கிற இந்த முன்னுக்கு செயற்படுத்துற செயற்பாடு, அதை முன்னோக்கி செயற்படுத்தப்படுற செயற்பாடு காணப்படுதல் வேண்டும். சும்மா இருக்கப்படா எப்படி, இப்ப யாராவது ஒரு கொள்வனவாளர் கொண்டு வருவாங்க பொருளை, யாராவது ஒரு விற்பனையாளர் வருவாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து கொடு வேலையை பார்ப்பது இருந்தா தனக்குரிய லாபம் குறைவா கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப ஒரு ஆள் என்ன செய்யணும், விரைவாக செயற்படக்கூடிய தன்மையும் இருக்கணும், உட்செயற்பாடாக காணப்படுதல் வேண்டும். எனி டவுட் நான் சொன்னதுல? அப்ப ரெண்டு பண்புகள் உங்களுக்கு விளங்கப்படுத்தி முடிஞ்சு, ஒன்று தன்னியக்க செயற்பாடு, அடுத்தது என்ன, முட்செயற்பாடு, ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சு. அடுத்தது எதிர்த்து செயற்படல், எதிர் செயற்படல் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு, எதிர் செயற்படல். ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் நல்லுங்க நான் ட்யூட்டர் கொஞ்சம் ஷேர் பண்ணி வருவேன். இப்போ இதுதான் நான் உங்களுக்கு வாசிச்சேன்னா கொஞ்சம் பாருங்க. சரியா? கொஞ்சம் பிளே கொஞ்சம் வாசிங்க, இது முதலாவது இருக்கிறதையும் ரெண்டாவது இருக்கிறதையும் வாசிங்க. சரி ஓகே. இதுக்கு முதல் நான் பேச வந்த ஹெடிங் என்னன்னா, ஏஜென்ட் சிஸ்டம் தானே, முகவர் தானே. இப்ப முகவர்ன்னு சொல்லும் பொழுது பிள்ளையே,
கொஞ்சம் நல்ல ஜாபனிக்கும். நான் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தது ஒரு ஒரு என்ன ரியலாக நடக்கின்ற ஒரு முகவரை பத்தி பேசிக் கொண்டிருந்தோம். அப்ப இந்த முகவரை கொண்டது நாம் எங்க தொழிற்படப்படுறது சொன்னால், அது ஒரு மென்பொருள் ஒன்று உருவாக்கப்படும், ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நாம் என்ன செய்யப்படும், உருவாக்கப்படும். ஆகவே இங்க ஏஜென்ட் சிஸ்டம் சொல்றது என்ன, ஏஜென்ட் சிஸ்டம் முகவர் முறைமை என்று சொல்றது, சாரி முகவர் முறை முகவர் முறைமை என்று சொல்றது என்னண்டா, இது ஒரு மென்பொருள். முகவர் முறைமை என்று சொல்றது என்ன, இது ஒரு மென்பொருள். இந்த மென்பொருள் என்ன நடக்கும் சொன்னால், இரண்டு மென்பொருளுக்கு இடையில ஒரு இடைத்தரகர்களாக தொழிற்படும், இடைத்தரகர்களாக என்ன செய்யும், தொழிற்படும். அதாவது அந்த பிரயோக மென்பொருள் நோக்கம் நிறைவேறும் வரைக்கும், அந்த பிரயோக மென்பொருள் தன்னை நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் வகை